சென்னையில் கடுமையான போக்குவரத்து நெரிசலுக்கு மத்தியில் 4 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று 3 ஆம்புலன்ஸ்களுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்த தனியார் வங்கி மேலாளருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. சென்னையில் கடந்த 30ஆம் தேதி 7 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழை காரணமாக கடுமையாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அந்த சமயத்தில் அண்ணா சாலையில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிய 3 ஆம்புலன்ஸ்களை ஒன்றிணைத்து மருத்துவமனைக்கு செல்ல தனியார் வங்கி மேலாளர் முகமது அலி ஜின்னா உதவியுள்ளார். நோயாளிகள் ஆம்புலன்ஸில் தவிப்பதைக் கண்டு பாதிரிப்போன அவர் அருகில் இருந்த இளைஞர்களின் உதவியுடன் போக்குவரத்தை சீர் செய்து வழி ஏற்படுத்தி கொடுத்தார். சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவிற்கு நடந்தே சென்று ஆம்புலன்ஸ்கள் மருத்துவமனைக்கு செல்ல உதவிய ஜின்னாவின் செயல் பலரையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அப்போ அந்த 3 ஆம்புலன்ஸையும் நாங்கள் 1 பை 1 ரிசீவ் பண்ணி கூட்டு போயிட்டுருக்கோம். எந்த பக்கம் போக முடியல. அந்த ஆர்மி ஏரியாவுக்கு, ஆர்மி ஏரியாவில் பார்த்தா செம டிராஃபிக்கு. சடனாக ஒரு ஐடியா தோணுச்சு. ஆர்மி ஏரியா சைடில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரோடு ஒன்று இருக்கும், அந்த ரோட்டில் பேரிகார்டெலாம் போட்டு வச்சுருந்தாங்க, ஆர்மி பேரிகார்டு. அதெல்லாம் தள்ளி அந்த பேரிகார்டுக்காக கொண்டு போய் ராங் சைடில் கொண்டு போய் ஏற்றி பிரிட்ஜி மலை ஏற்றினா அங்கேயும் டிராஃபிக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு கொண்டு போய் விட்டுட்டு கொட்டு மலையில் அந்த இளைஞர்களும் எனக்கு உதவி செஞ்சாங்க. அவங்கள மனதாக நான் பார்க்கறேன் இந்த நேரத்தில். ஜின்னாவின் செயலுக்கு பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். சமூக சேவையில் அதிக ஈடுபாடு கொண்ட இவர் வேலை நேரம் முடிந்த பின்பு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு சென்று விபத்தில் காயமடைந்தவர்களை அடையாளம் கண்டு குடும்பத்தாரிடம் தெரிவிப்பது உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை செய்து வருகிறார். இவ்வாறு தொண்டு செய்வது தனக்கு மன நிம்மதியை கொடுப்பதாக ஜின்னா கூறுகிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.